ஏ ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் கனெக்ஷன். ஸோ இப்போ வீக்கெண்ட் வந்துச்சு, நம்ம என்னடா பண்ணால் யோசிச்சுட்டு இருக்கோமோ. வீக்கெண்ட்னாலே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நான்வெஜ் எடுக்கிறது தான் பிளான் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த தடவை நான்வெஜ் வந்து சிக்கன் மட்டன் போ, தேவையில்ல ஃபிஷ் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ சாட்டர்டேவே பிளான் பண்ணி சண்டே அர்லி மார்னிங் ஒரு 4 o'clock வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 o'clock கடலூர் ஓட்டி போயிட்டோம். டெய்லி மார்க்கெட்டில் தானே வாங்குகிறோம். இன்றைக்கி போயிட்டு நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு துறைமுகத்துக்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு, அப்போ தான் சீப்பாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ஐஸ் மீன் கிழங்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து என்னான்னு தெரியல, அமாவாசைக்கு நெக்ஸ்ட் டே போனதுனால லான்ச் எதுவும் போயிட்டு வரல. ஸோ இருந்த மீனே தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு புது ரகமாக இருந்தது, படவா மீனுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அது அப்படி சங்கராக்கு ஈக்குவலாக இருந்தது. வர்ற லான்ச் ஃபுல்லாகவே அந்த மீன் தான் வந்தது. அது இல்லாமல் அந்த சேல் பண்ணுற பர்சன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில மீன்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்ததுக்கு லான்ச்லேருந்து வந்த மீனை வாங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு அங்கேருந்து ஒரு மீனை வாங்கி அரியை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சில வீடியோஸ்லாம் போயிட்டு நேரில் போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பக்கத்தில் போய் பார்த்தா இவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் இருந்தது. என்னென்ன ரேட்டு அப்படின்னு வஞ்சிரம்லாம் 900 ரூபா சொல்லியிருந்தார், தேங்காய் பாலெலாம் 600 ரூபா சொல்லியிருந்தார். ஆனால் மீன் சைஸ்லாம் ஒன்று ஒன்று 5-5 கிலோ 6-6 கிலோ வரும் நம்மளுக்கு. பட் 900 ரூபான்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4000 வந்துடும், நம்மளுடைய பட்ஜெட் அவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கலை. மீன் உங்களுக்கு டிஸ்பிளேக்காக காட்டுறேன், பட் இதெல்லாம் அங்கே இருந்தது. சரி நம்ம ஓகே இதை எடுக்க முடியாது, நம்ம வந்துடலான்னு சொல்லிட்டு வரும்போது பக்கத்தில் நம்ம அண்ணன் வந்து ஒரு யாரோ ஒருத்தங்க வஞ்சனை வாங்கி ஒரு 6-7 கிலோ இருக்கும் இந்த மீன், அதை வெட்டிகிட்டு இருந்தார். அதை வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பக்கத்தில் வேறு எங்கேயாவது மீன் லான்ச் இருக்கானே அப்படின்னு கேட்டேன். நாங்கள் இது வரைக்கும் அதுமாரி போனதில்லை. ஸோ மீன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்துலேயே பரங்கிப்பேட்டை இருக்குது, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீப்பாக இருக்கும் அப்படின்னா. சரி நான் எங்கள் வீட்டில் கேட்டேன், என்னம்மா என்ன புலமா அப்படின்னா, எட்ரா போயிட்டு வரோம் என்ன எவ்வளோ தூரம் அப்படின்னா, நமக்கு கடலூர் ஓட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு, பரங்கிப்பேட்டை போகிற வழியில் பார்த்து ஒத்தக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே போகிற வழியில் தான் இந்த மீன்லாம் சீப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி எட்ரா ஓட்டுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மினிட்ஸ் என்ன போட்டிருக்கு மேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் சரியான தூரம் தான், பட் லென்த்தியாக இருந்தது. சரி போய் பார்ப்போமே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வத்தக்கரைக்கு போனால் நம்மளை வெல்கம் பண்ணதே வந்து ஒரு திருக்க மீன், பெரிய திருக்க, அதை வந்து இறக்கிட்டு இருந்தாங்க லான்ச்சிலேருந்து. ஸோ அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயுமே வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, நாங்கள் போனது ஒரு 9 o'clock இருக்கும், நீங்கள் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இந்த மீன்லாம் கிடச்சிருக்கும், எல்லாமே போட்டில் ஏற்றிட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஐயோ முன்னாடியே வந்தது ஸ்ட்ரைட்டாக கல்லூர் ஓட்டிக்கு போகாமல் இங்கே வந்திருந்தால் கிடச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கே பார்த்துட்டு, இதுக்கு பக்கத்தில் எதாவது இருக்குமா முடசூலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொன்னாங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே வந்ததே வந்துட்டோம், பக்கத்தில் தானே இருக்குன்ட்டு அங்கே போகலாம் அப்படின்ட்டு, ஐ மீன் அப்படியே காரைக்கால் வரைக்கும் போயிட்டுருப்போம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு இடமா காமிச்சிட்டே இருந்தாங்க. சரி போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் உண்மையாலுமே அவங்க சொன்னபடி கரெக்டாக 5 o'clock தான் அந்த ஹார்பர்லேருந்து லான்ச் ஸ்டார்ட் பண்ணி கடலுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் நமக்கு வந்து 9 to 9:10 வந்துடுறாங்க. வந்த மீன் எல்லாத்தையும் பிரித்து வர மக்களுக்கு அங்கே கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் அங்கே வியாபாரிகள் தான் வந்து இங்கே மீனே எடுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளை மாதிரி யாரும் நேரில் போய் எடுக்க, ஏன்னா தூரம்னால ஒன்று காரில் போனோம் இல்லை பைக்கில் போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த கடலூர் ஏரியா பக்கத்தில் இருக்கிற மாதிரினா ஒரு தடவை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மீனோடைய ரேட்டு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுதான் மெயின். ஒரு ஐஸ் கூட போடல, அப்படியே பிடிச்சிட்டு வந்து அப்படியே சும்மா பல பழம் ஜொலிச்சுது மீன் எல்லாமே. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது எல்லாமே 100 less than தான். வஞ்சனை மட்டும்தான் 450 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, அதுவும் வியாபாரி வச்சு ஒருத்தர் வச்சு வாங்கினோம். பட் ஆனால் அதுவுமே 500 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஒரு 1 கிலோ தான் இருந்தது, அதை மட்டும் ஒரு 450 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். மற்றது கவலை, காரை, நெத்திலி, சீலா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்குது இங்கே. ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு இது ரொம்ப ஏற்ற பிளேஸு. ஒரு சில பேருக்கு தெரியலனா இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே தான் எடுப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் போய் மறுபடியும் ஐஸ் போட்டிலேருந்து வாங்க மாட்டீங்க. பட் கடலூர் சும்மா சொல்ல முடியாது, ஓட்டியில் அதுவுமே நல்லதோ, பட் இன்றைக்கி அங்கே பீஸ் கிடைக்கல, மீன் கிடைக்கல. ஸோ இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வேக வேகமாக அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் அம்மா ஒய்ஃபும் சேர்ந்து குயிக்காக ஒரு மீன் வறுவலை போட்டாங்க. ரொம்ப நேரம் சாப்பிடாம தான் போயிருந்தோம், காலையில் மதியம் வர்றதே மணி 1 ஆயிடுச்சு. வந்ததுமே மீன் வரலை போட்டு குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே
மீனை வறுத்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நம்ம உடனே ஒரு ரசசாதம் போட்டு மீனை வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். வேறு லெவலில் இருந்தது. ஒரு ஃப்ரெஷ் மீனை வாங்கி சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருந்தது. இது ரொம்ப இன்றைக்கி போனது ஒர்த்தரா, பே பண்ணது ஒர்த்து, ட்ராவல் பண்ணது ஒர்த்துன்ற மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஐகானிக் சேனல்.